எல்லாமே சாப்பாடு எல்லாமே அரசாங்கத்தில் அவ்வளோ மோட்டர் கொடுத்துருக்கேன், 5000 மோட்டர் கொடுத்துருக்கேன், 2000 மோட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு மோட்டர் கூட வரல. மோட்டர் விடுங்க, ஒரு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க ஆள் வரலங்க. ஒன்றுமே அரசியல்வாதி அவங்க வந்தான், ஓட்டு கேட்கறது மட்டும் வரானுங்க, வேறு எவன் வரான். இங்கே போட்டில் இப்போ போட் எதுக்கு விட்றாங்க? பப்ளிக் ஹவுஸும் விட்றாங்க. யார் பால் இல்லை, தண்ணி இல்லை, காய்கறி வாங்க வரவங்க வருவாங்க. எவங்கிட்ட காசு இருக்குதோ அவங்க வந்து போட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு முனையில் விட்டு வரானுங்க. கார்பரேஷன்லேருந்து வர போட்டுக்கு வந்து ஏத்தனா காசு வாங்குறாங்களா? ஆமாம், காசு வாங்குறாங்க. ஒரு ஆளுக்கு 500 ரூபா. எல்லாம் தத்தளிச்சு பொதுமக்கள் தான் கொந்தளிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே தானே. அவங்கவுங்க இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தனித்தனியாக எல்லாம் அவங்களே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களாம் நம்பி பிரோஜனம் கிடையாது. இனிமே நம்மளே இறங்கி வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க வருவாங்க பார்த்தீங்களா? அப்போ கண்டிப்பாக நாங்கள் கேள்வி கேட்போம் எல்லாரையும். ஐயா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளாக இதே மாதிரி தான் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது, இடுப்புக்கு மேலே நிற்கிது. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்திருக்கிறீங்க. அது யார் சொல்லி வந்தீங்க, எப்படி வந்தீங்கலாம் தெரியாது. ஆனால் கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க, இதை கடவுள் மாதிரி கொண்டு போங்க. பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சம் இல்லை 10 லட்சம் கொடுத்தா கூட அவங்களுடைய உடைமைக்கு வந்து ஈடு கட்ட முடியாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க. நானும் ஒரு சொல்லக்கூடாது, நான் ஒரு கட்சிக்காரன் தான், அதை சொல்லக்கூடாது. நான் வந்துட்டு இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் வந்துட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. இது வந்துட்டு ஒரு பிக் நைட், ஒரு நைட்டில் பெஞ்ச மழைக்கு இந்த அவ்வளோ நிலைமைனாக்கா மறுநைட் பெஞ்சிருந்தாக்கா எல்லா மக்களும் அழிஞ்சு போயிருப்பாங்க. இப்போ எதுவுமே இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம உடைய அடிப்படை வசதி அந்த இந்த சிறுநீர் மலைஜலம் காய்ச்சா கூட அது போகிறதுக்கான வழி இல்லை, அது வீட்லேயே தான் இருக்குது. சுத்தமாக 4 நாளாக தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, பால் பாக்கெட்டுக்கு இதை பாருங்கள், 4 தெரு மெயின் ரோட்டில் போயிட்டு மாவு பால் அதுவும் பால் கிடைக்க மாட்டேங்குது, காசுக்கு கூட கிடைக்க மாட்டேங்குது. கொண்டு வந்து காசுக்காவது கொடுத்தா கூட நாங்கள் வாங்கிப்போம் ஃப்ரீயாக கூட, யாரும் வந்து பார்க்க கூட இல்லை. இந்த தெருவில் ஜனங்க என்ன ஆனாங்க வந்து உள்ளெல்லாம் வீடெல்லாம் காவா தண்ணி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் விட்டு மாடியில் குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கோம். யாரும் வந்து இன்னும் யாரும் எதையுமே கேட்கல. இந்த பக்கம் யாருமே வரல கட்சிக்காரங்கன்ட்டு, ஆளும் கட்சிக்காரங்க இன்னும் ஒருத்தர் கூட வரல. அவங்கக்கிட்ட உங்களோட கோரிக்கை என்ன? இப்போ நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? நம்ம என்னத்த சொல்கிறது, அவங்களுக்கே தெரியலன்னும் போது அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. இந்த ஏரியாவில் இப்படி இப்படி இருக்குதுன்றது வந்து காலங்காலமாக நடக்கிறது தான். அவங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்கவுங்க வீட்டுங்களில் இருந்தால் ஏழைங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்கல்லண்ணா, அப்போ வந்து கேட்பாங்க தானங்க, அப்போ பார்த்துக்க வேண்டியது தான். இன்ன வரைக்கும் யாருமே வர கிடையாது, இங்கே தான் இருக்கோம் நாங்கள். தண்ணி வந்ததுலேருந்து மேலே தான் இருக்கோம். பேஷண்ட் அவரே அவரை வச்சுட்டு கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டம். எல்லா திங்ஸும் கீழே போயிடுச்சு, எதுவுமே கிடையாது எங்களுக்கு. எல்லாமே தண்ணி வரும்போது தான் நாங்கள் எழுந்து பார்த்தா தண்ணி வந்துருச்சு, அப்போ எல்லாமே போயிடுச்சு. எங்களுக்கு எதுவுமே கிடையாது. பாதுகாப்பான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க? எதுவுமே எடுக்கல பாருங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பொருளே இவ்வளோதான். இவ்வளோதான் தண்ணி எல்லாமே போ எடுத்துட்டு வந்துட்டோம். ஒன்றும் பண்ண முடியாது, தண்ணி இவ்வளோ வந்துட்டு வரைக்கும் வர வர என்ன பண்ண முடியாது. மேக்ஸிமம் கட்டில் வரைக்கும் எடுத்து வச்சோம், அது மீறியும் இவ்வளோ தூரம் தண்ணி வந்துச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. ஏதாவது தயவு செய்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம், பாலும் தண்ணி மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியம், பாலும் தண்ணியும் தான். நைட்லேருந்து இது வரைக்கும் நாங்கள் பால் இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். 1 லிட்டர் தண்ணியும் 1 லிட்டர் பால் கொடுத்துருந்தீங்கன்னா கூட போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கொடுக்குற 10000 ரூபா 5000 ரூபாலாம் எங்களுக்கு தேவையில்லை. தயவு செய்து 1 லிட்டர் பால் மட்டும் கொடுங்க. எத்தனை குழந்தைங்க சாப்பிடாமல் உட்காந்துட்டுருக்கு, நிறைய குழந்தைங்க டெலிவரி ஆகி வேறு இருக்காங்க, நிறைய பேர் மக்கள்லாம் அங்கே. போதும், இதுக்கு மேலே என்னத்த சொல்கிறது அவர்கிட்ட? ஒருத்தரும் வரல, எதுவுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது அதுதான் சொல்லலாமா அண்ணா? இல்லை அண்ணா, அத்தியாவசிய தேவையான பால் தண்ணியே கிடைக்கலையே, ஒரு கட்சிக்காரும் வரல. அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்றாங்க? இப்ப புதுசா குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிருக்காங்க, அவங்களா பாதுகாப்பா இருக்காங்களா? மாடி மேலதான்
உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாவம் இப்பதான் காலையில வந்து பிஸ்கட் பால் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. பால் ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு, சுத்தமா இல்ல. பால் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாலும் தண்ணி மட்டும் ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வேற ஒண்ணு கூட தேவையில்லை. படகு மூலமா ஏதாவது மீட்க ஆள் ஏதாவது இல்லம்மா, எதுவுமே வரல. இது வரைக்கும் ஒரு நிவாரணமோ ஒரு கட்சி சார்ந்தவங்களோ ஒரு இது கவுன்சிலரோ ஒரு வட்ட செயலர் மாவட்ட செயலர் ஒருத்தர் கூட வரல, ஒரு மெம்பர்ஸ் கூட வரல, ஒரு ஸ்டெப் எடுக்கலைங்க, ஒண்ணுமே கிடையாது. சாதாரணமா என்ன சொல்லி எல்லாம் தத்தளிச்சு பொதுமக்கள் தான் கொந்தளிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே தர. அவங்கவுங்க இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ தனித்தனியா எல்லாம் அவங்களே வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களாம் நம்பி பிரோஜனம் கிடையாது. இனிமே நம்மளே இறங்கி வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க வருவாங்க பாத்தீங்களா. அப்ப கண்டிப்பா நாங்க கேள்வி கேட்போம், எல்லாரையும் கண்டிப்பா கேட்போம். இந்த கேள்வி எல்லாரையும் கேட்போம். ஓட்டு போடுறதுக்கு மட்டும் கேட்கறதுக்கு மட்டும் வந்து நீங்க தண்ணி வரும்போது ஏன் வரமாட்டேங்கிறீங்க, கண்டிப்பா கேள்வி கேட்கதான் செய்வோம். கண்டிப்பா கேட்போம். உங்களோட கடைகளுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது? இது வரைக்கும் ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு. எப்படியும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாய் கிட்டே இருக்குமா. வீட்டுல தண்ணி, இதுக்கு கடையில ஃபுல்லும் எல்லா இடத்துலயும் தண்ணி தான். போறதுக்கான வழியே இல்லையம்மா, சோர்ஸே இல்லை. எங்க தண்ணி போகணும்னு தெரியல எங்களுக்கு. வயசானவங்க தான் இந்த சைடு எல்லாமே. அந்த சந்தில இருக்க மொத்த பேர் வயசானவங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க 4-5 பேர் அந்த வயசானவங்க இன்னும் வரல. போன் கனெக்டிவிட்டி கிடையாது, எதுவுமே சார்ஜ் கிடையாது, கரண்ட் இல்லைல்ல. கனெக்டிவிட்டி கனெக்ட் பண்ண முடியாம உட்காந்துட்டு இருக்கோம் நாங்கள் அவங்களெல்லாம். ஏதாவது தயவு செய்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம், பாலும் தண்ணி மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியம், பாலும் தண்ணியும் தான். பாலே இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவரால் வர முடியலனால எங்களை நாங்கள் கட்சிக்காரங்க தான் எங்களை ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்கேன். சாப்பாடு எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. சாப்பாடு எல்லாமே போட்டு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க பாரு, நாங்கஸ்டர்ஸ் தாங்கி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும். எல்லா இடத்துலயும் தண்ணி போயிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் தண்ணி போயிட்டு இருக்கு. நேர்த்தருக்குள்ள இந்த அளவுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த ஆளுங்கட்சியும் வரல, எதிர்கட்சியும் வரல. எதிர்கட்சி ஆளுங்களை கேட்டால் எங்களை உள்ள பண்ண விட மாட்டாங்க, பணி பண்ண விட மாட்டேன்றாங்க. உள்ள அவ்வளோ மக்கள் பாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தண்ணி போயிட்டு நேர்த்தரில் நான் வீட்டுக்குள்ளேயே ஒரு அடிக்கு இந்த அளவுக்கு தண்ணி முட்டி அதில் தண்ணி இருக்கு. நாங்கள் எப்படி பண்ணுவோம், எப்படி வருவோம் இந்த இடத்துல வாழ? ஒரு பால் பேக்கெட் வரல, பிஸ்கெட் வரல, அத்தியாவசிய ஒரு மாத்திரை மருந்து வரல. உள்ள அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் போகிற வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. ஒரு போட் வசதி இல்லை, காரி துப்புணுங்க. இந்த ஆச்சை மட்டமான ஆச்சு, புறம்போக்குங்களா விடியாதாச்சு, மயில் மட்டாச்சானுங்களா, புறம்போக்கு நாய்ங்களா, போய் சோத்தி விளையாடுங்களா, புறம்போக்கலாம். உள்ள வந்து பாரு, அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்னடா புடுங்குறீங்க நீங்களா, ஓட்டு கே வரீங்களாடா, மயிரை பிடுங்க, அம்மா தாயே ஓட்டு போடுங்க, நாங்கள் உங்களை பிடுங்கிடுறோம் நீங்களா, என்னடா பிடுங்க நீங்கள். தாம்பரம் முடிச்சு வரதான் ஒருத்தவங்க தண்ணி நிற்குது, இந்த ஏரியாவில் தண்ணி நிற்கலடா, அவங்களா புறம்போக்குங்களா. நன்றிண்ணா. ஆளுங்கட்சி சார்ந்தவங்களும் எல்லா ஏரியாவுக்கும் போய் பாக்குறாங்க. நீங்க யாருமே வரல, உள்ள வந்து பாருங்க, யாரும் மக்கள் கேளுங்க, காரி துப்புவாங்க. ஒருவேளை சோத்தப்பட வழியில் யாருமே, ஒரு பேக்கெட் குழந்தைங்க, அவ்வளவு குழந்தைங்க இருக்குது. அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போக வழியில உட்காந்துருக்காங்க, ஒருத்த வந்து பாக்கல. ஹலோ, ஸ்டாலின் வர போறாரு, நல்லா விடியல் தந்துட்டாருயா, நல்லா விடியல் குத்துட்டாரு அவர் வந்தோடனே. எல்லாருக்கும் விடியல் ஆச்சுதான், காரி துப்புறதா, இன்னொரு நாள் உள்ள வந்துடாதீங்க. அது யாரா இருந்தாலும் டிஎம்கே சொல்லி யாரும் தெருவுக்குள்ள வந்துடாதீங்க. ஏரியா விட்டு காலி ஆடிங்க, ஏரியா விட்டு காலி ஆடிங்க சொல்லிட்டேன். நல்லா ஆச்சுதான், ஸ்டாலின் வராரு, விடியல் கொடுத்துட்டாரு, நல்ல விடியல். உண்மையிலே
அரசாங்கத்துல அவ்வளவு மோட்டர் குடுத்துருக்காங்க 5000 மோட்டர் குடுத்துருக்காங்க 2000 மோட்டர் குடுத்துருக்காங்க ஒரு மோட்டர் கூட வரல மோட்டர் விடுங்க ஒரு குழந்தைகளுக்கு பால் கொடுக்க ஆள் வரலங்க அவனுமே அரசியல்வாதி அவங்க வந்தான் ஓட்டு கேக்கிறது மட்டும் வரானுங்க வேற எவன் வரான் இங்க எல்லாம் பப்ளிக் மக்கள் தான் சேர்ந்து பண்றாங்க எல்லா பசங்களாம் வேலைக்கு போற பசங்களாம் வந்து வேலை வெட்டி இல்லாம சோத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்து தண்ணி போனாதான் வேலைன்ற மாதிரி இருக்காங்க எல்லாருமே இப்போ இந்த அரசாங்கம் இது வேஸ்ட் தானே அரசாங்கம் நாங்களே பாவம் பப்ளிக்கே அரசாங்கமாக இருந்துட்டு போயிடலாமே சும்மானா வந்து டிவியில் உட்காந்து தண்ணி இல்லாத இடத்துக்கு போயிட்டு அங்கே அவ்வளோ பேரை காப்பாற்றுறாங்க இவ்வளோ பேரை காப்பாற்றுறேன்றாங்க லட்சக்கணக்கில் இங்கே செத்துட்டு இருக்கானுங்க எந்த அரசியல்வாதியும் வந்து இன்ன வரைக்கும் பார்க்கல ஒரு போட்டு விட்றானுங்க எவன் காசு கொடுக்குறானா அவனை மட்டும் கூட்டின்னு போகிறானுங்க போட்டில் போட்டில் இப்போ போட் எது கொடுறாங்க பப்ளிக் வசம் விட்றாங்க யார் பால் இல்லை தண்ணி இல்லை காய்கறி வாங்க வரவங்க வருவாங்க எவங்கிட்ட காசு இருக்குதோ அவங்க வந்து போட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு முனையில் விட்டு வரானுங்க கார்பரேஷன்லேருந்து வர போட்டுக்கு வந்து ஏத்தனா காசு வாங்குறாங்களா ஆமாம் காசு வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு 500 ரூபா ஒரு ஒரு ஃபேமிலி வந்து இப்போ எங்கிட்ட காசு இல்லைங்க நாங்கள் தண்ணியில் தான் நடந்து வரணும் சரிங்களா பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க தண்ணி கால் படாமல் போயிட்டு அங்கே கார் கீர் வச்சு போயிடுறாங்க தண்ணி எப்படி போ கால் படாமல் போனால் போட்டில் தான் போகணும் போட்டில் ஒரு ஆளுக்கு 500 ரூபா 300 ரூபா 200 ரூபா கொடுத்து கூட்டின்னு போயிட்டு அப்படி விட்டு போயிடுறாங்க கவர்மெண்ட்டோட ஏற்பாட்டில் வந்த போட்டு தான் கவர்மெண்ட்டில் வந்த ஏற்பாடு போட்டுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எதுவுமே வரல போட்டும் வரல பாலும் வரல நீங்கள் இந்த ஏரியா மக்கள்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அடிப்படை வசதிக்கெலாம் என்ன எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு உணவே இல்லாத அளவுக்கு தான் கஷ்டப்படுறாங்க உணவை எப்படி சொல்கிறது தெரியும் சாப்பிட்டா தான் சொல்ல முடியும் உணவே இல்லாத அப்புறம் நம்ம எப்படி உணவு வருதுன்னு சொல்ல முடியும் எதனா வந்ததுன்னா நம்ம சொல்லலாம் எங்கள் எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாம் சூளைமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தெருவு ஆண்டர் தெருவு கண்ணை தெருவு எல்லாமே பாதிப்பு அதோ அதிக பாதிப்பு நேர்த்தெருவு அதிக பாதிப்பு நெஞ்ச அளவுக்கு தண்ணி ஒரு மூணு நாளாக இருக்குது நாத்தி கிழமிலேருந்து இருக்குது தண்ணி நாத்தி கிழம சாயந்தரத்துலேருந்து தண்ணி ஆரம்பிச்சுது இன்ன வரைக்கும் வடியில பப்ளிக்காக சேர்ந்தால் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சார் மூணு நாளாக சார் 1915 1913 நம்பர் கொடுத்துருக்காங்க சார் அந்த எங்கள் சைடில் ஃபுல்லாக மொபைல் நெட்ஒர்க்கை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க சார் கால் கூட பண்ண முடியல சார் அது ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருக்க மாதிரி இருக்குது சார் இவனுக்கு எதனா பண்ணால் எனக்கு பேசிகிட்டு இருப்பானுங்க சொல்லிட்டு மொபைல் நெட்ஒர்க்கும் கட் பண்ணிட்டானுங்க எதுவுமே பண்ண முடியல தகவல் தொடர்பே கிடையாது எங்கள் சைடில் அப்படியே மீறி ஏதோ தெரிஞ்சவங்க கூட போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு சிக்னல் 9196 9193 ஃபோன் பண்ணுறோம் சார் நான் உங்கள் ஏரியாவுக்கு ஏஇக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சார் அதுவே 100 பேர் எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் போகிறோமோ சிக்னல் கிடச்சா இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் நானும் சொல்லிட்டேன் சார் ஏஇ கால் பண்ணுறேன் ஏஇ கால் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஏஇ வந்ததில்லை சார் நானும் இன்றைக்கி சிக்னல் வந்தது சார் அங்கே தூரம் போனால் சிக்னல் வந்தது சார் நானும் என் கார்ப்பரேஷன் ஏஇ கால் பண்ணிட்டேன் மெட்ரோ வாட்டர் ஏஇ கால் பண்ணிட்டேன் சார் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க கிணல்ல தண்ணி ஃபுல்லாக இருக்குது சார் கிணல்ல தண்ணி வத்தினா தான் உங்களுக்கு தண்ணி வத்தோம் எப்போ சார் வத்தோம் வர வார கணக்கில் ஆகுமா நாங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கட்டுமா சார் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் தான் இப்படி இருக்குது சார் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க சார் எல்லாம் காரில் போகிறானுங்க சாப்பாடு சாப்பிட்றானுங்க கரண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது சார் இங்கே இடத்துல மட்டும் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கிறோம் சார் இந்த இந்த பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா சார் இவங்க தான் சார் எங்களுக்கு சாப்பாடு போடுறது டெய்லி நைட்டு 11 மணிக்கு வந்து சாப்பாடு போட்டு வர்றாங்க காலங்காலத்தில் 6 மணிக்கு 7 மணிக்கு வந்து பால் போடுவானுங்க இவங்களுக்கு யார் கார்ப்பரேஷன் கொடுக்குறாங்களா கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா யாரும் கிடையாது சார் இவங்களே யாரும் தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டு பால் வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு நம்மக்கிட்ட வந்து நைட்டு 11 மணிக்கு அங்கே பாம்பு வரும் எல்லாம் வரும் அப்படி இருந்தால் நைட்டு 11 மணிக்கு அவ்வளோ தூரம் தண்ணியில் எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க யார் ஒரு கார்ப்பரேஷனில் ஆள் கூட பார்க்கல சார் முனிசிபாலிட்டியில் யாருமே காணும் என்ன சார் விட்டு சார் போயிட்டுருக்குது டிவியில் எங்களுக்கு டிவியில் கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக இருக்குது நல்ல அருமையான நடவடிக்கை எடுத்துருக்குறோம் ஏதோ பேரிலே நான் மேலாண்மை வந்திருக்குது ஃபயர் சைரன்ஸ் வச்சுருக்குறோம் எல்லாம் ஒரு வருத்தம் கூட உள்ளே வரல சார் எவனா வருத்தம் அடுத்த ஓட்டு கேட்கறதுக்கு வருவாங்க எப்போ வருவாங்க ஏஐ அவங்கள்ட்டலாம் பேசணும்னு சொன்னீங்க அவங்க என்ன சொன்னாங்க ஒன்று சொன்னாங்க சார் கிணல் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார் அவ்வளோதான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் கூப்பிட்டீங்களா அதான் சார் எல்லாம் கிணல்ல ஃபுல்லாக தண்ணி இருக்குது நேரம் வாங்கினா நான் எல்லா நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் சார் கிணல்ல தண்ணி வத்தினா தான் இங்கே தண்ணி வத்தணுன்ட்டு இந்த கிணல் தண்ணி இருக்குது பக்கத்து ரோட்டில் போய் பாருங்கள் இன்னொரு கிணல் இருக்குது சார் தண்ணியே கிடையாது இந்த வாட்டர் அங்கே டைவெர்ட் பண்ணி விட்டால் கூட பிரச்சனை இல்லாமல் போகும் இப்போ எல்லா வேலையும் செய்கிறது எல்லாம் பொதுமக்கள் எங்களை மாதிரி மக்கள் இவங்கள மாதிரி மக்கள் மக்கள் தான் தயவுதான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் சார் ரொம்ப 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 மோசமாக இருக்குது சார் 3-4 நாளாக வேலைக்கு போல அப்படி சும்மா வீட்டில் உட்காந்துட்ருக்குறோம் இன்றைக்கி ஒரு நாள் தான் சரி யாருமே வரலன்னு சொல்லிட்டு இவங்களோட முயற்சியில் எதனால் இவங்க இது பண்ணிட்டுருக்குறோம் சார் இப்போ எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் சார் அந்த இடத்துல எப்போ தண்ணி வருவாங்க நாளைக்கு வருவாங்க தண்ணி ஃபுல்லாக வந்து இவ்வளோ இருக்கும் தண்ணி அப்போ வந்துட்டு சார் பால் வேணுமா சார் சாப்பாடு வேணுமாங்க அவனுக்கு இதுக்கப்புறம் தான் வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் யார் வருவான்னு தெரியும் கார்ப்பரேஷன் வருமா
கவர்மெண்ட் வருமா இது வரைக்கும் சொல்றேன் எல்லா இடத்துக்கும் போலீஸ் போகுது எல்லா இடத்துக்கும் போலீஸ் போகுது இன்ன வரைக்கும் இந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வரல ஒரு டிபார்ட்மெண்ட் ஆள் ஒருத்தவங்க கூட வரல ஏன் வர மாட்டாங்க இங்க தண்ணி இருக்கு தண்ணி இருக்குதுனால யாரும் வர நெஞ்ச அளவுக்கு தண்ணி இருந்தா யாருமே வர மாட்டாங்க சரி கார்பரேஷன் வரல ஓகே டிபார்ட்மெண்ட் இங்க லோக்கல்ல தான் இருக்காங்க அவங்களாவது வந்து மக்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து கொடுக்கலாம்ல அதுவும் கொடுக்கல அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் வேஸ்ட் தானே கவர்மெண்ட் எல்லா ட்ரெயின் கூட அடைச்சிட்டு எல்லாத்துக்கும் போறாங்க கவர் மக்கள் எல்லாம் போறாங்க நாங்களும் டிவில எல்லாம் பாக்குறோம் தண்ணியா இருக்காது இவ்வளவு எத்துக்கு போயிட்டு வேஸ்ட் சும்மா தூத்து மச்சு கட்டினே தண்ணியில நின்ன கோயில நின்ன அப்படின்வாங்க ஆனா அவங்க எல்லாம் எங்க நிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனா நாங்க நடு ரோட்ல நிக்கிறோம் இந்த தண்ணி சோத்துக்கு வழி இல்லாம எதுக்கு வழி இல்லாம நடு ரோட்ல நிக்கிற மக்கள் எல்லாருமே இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல சார் இப்போ இந்த நிலைமையில சமாளிச்சுட்டு இருக்கோம் சார் வருஷம் இதே மாதிரி பிரச்சனை வரக்கூடாது சார் அங்க நேரத்தூர்ல வந்து எல்லா ட்ரெயின்களும் அடைச்சிட்டு இருக்கு சார் அது வந்து 25 வருஷம் முன்னாடி கட்டின ட்ரெயின் ஹோல்டு சார் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் சார் எல்லா தண்ணியும் அங்கே தான் வந்து கலகுது சார் அதனால் வந்து வந்து ஒரு ஒரு அந்த தண்ணி வந்து எல்லா இடத்துல தண்ணி வத்தினா தான் எங்கள் ரோட்டில் தண்ணி வத்துது சார் அதனால் வந்து போன வருஷமும் 2 வருஷமும் பார்த்துட்டோம் சார் எதனால் வந்து அந்த அந்த ட்ரெயின் ஹோலை வந்து கிளியர் பண்ணி அந்த இருக்கிற இதில் அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு அடப்பெல்லாம் எடுத்துட்டு அது அந்த வேலையும் பண்ணலை இப்போ நியூஸில் தான் வந்து எல்லாத்தையும் அடக்க அடப்பில் எடுக்கிறோம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம் தண்ணியில் சீக்கிரம் போய்ட்டோன்றாங்க எந்த தண்ணியும் போகல சார் எல்லாம் அடைச்சிட்டு இருக்குது தண்ணிலாம் அந்த ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அந்த தண்ணிலாம் போயிருக்கோம் ஃப்ரீ ஃப்ளோவாக போயிருக்கும் சார் அதே மாதிரி அங்கே நிறைய இடத்துல வந்து இருக்கிற ஹோலை க்ளோஸ் பண்ணிவிட்டு காங்கிரீட்டை போட்டு விட்ருக்கானுங்க இதெல்லாம் அப்போ இல்லீகல்ல சார் இதெல்லாம் யாரை கேட்க மாட்டானுங்க அது கேட்க போனால் கேட்குறவங்க குற்றவாளி ஆகிடுவாங்க ஒரு பா ஆவின் பால் பாக்கெட் கிடைக்கலங்க அப்படியும் பால் பாக்கெட் கிடைச்சுன்னு வச்சுன்னா 80 ரூபா 90 ரூபான்றானுங்க 6 லிட்டர் பால் இவன் எங்கே போய் வாங்க முடியும் இந்த வெள்ளத்தில் யார் போய் வேலைக்கு போகிறா யார்கிட்ட காசு இருக்கும் இப்போ தான் வந்து ஒரு லாக்டவுன்னு எல்லாரும் சாவு வச்சுட்டு போச்சு இப்போ ரெண்டாவது வெள்ளம் வந்துச்சு 3 நாளாக வந்து சோறு தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை வீட்டில் கரண்ட்டு கூட கொடுங்க கரண்ட் இல்லைன்னா இப்போ வந்தது சாப்பாடுலாம் அதிகாரத்தில் வந்து சாப்பாடே கிடைக்கலங்க கரண்ட் இல்லைன்னு மெயினான விஷயம் என்னென்னா குடி தண்ணி எதுவுமே இல்லை 3 நாள் ஆச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் அந்த தண்ணி குடிக்காம இப்போ வெளியில் வந்து பார்க்குறோம் எதுவுமே தண்ணி இல்லை இருந்ததை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் மேலே டேங்க்லலாம் எல்லா தண்ணியும் இல்லை ஏன்னா மோட்ரு 3 நாளாக ஓடலை ஈபி இல்லாததுனால தண்ணி இல்லை சரி அத்தியாவசிய தேவை தண்ணி இல்லை குடி தண்ணி இல்லை மக்களுக்கு எந்த சாப்பாடுக்கு எந்த வழியும் கிடையாது அரசு இயந்திரம் சுத்தமாக முடங்கிடுச்சு யாருமே வரல காலையிலேருந்து தாசில்தாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம் சார் கார்பரேஷனில் சொல்லியிருக்கோம் வருவாங்கன்றாங்க யாரும் வரல கவுன்சிலருக்கு அடிக்கிறோம் அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் மேயர் பிரியாவுடைய நம்பர் கொடுத்தாங்க அப்புறம் வந்து துணை மேயருடைய நம்பர் கொடுத்தாங்க அவங்க நம்பர்லாம் ரிங் ஆகுது எடுக்க யாருமே கிடையாது யாரும் உள்ளே வரல ஒரு மக்கள் ஏதாவது ஒரு வயசானவங்க இருப்பாங்க கொஞ்சம் போட்டை கொண்டு வந்து வெளியில் விட்டால் கூட எங்கேயாவது இப்போ தப்பிச்சு போயிடுவாங்க யாருமே வரல சரிங்களா சும்மா கதை அரசு இயந்திரம் முடங்கிடுச்சு இது வேஸ்ட் ஐயா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளாக இதே மாதிரி தான் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது இடுப்புக்கு மேலே நிற்கிது இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்திருக்கிறீங்க அது யார் சொல்லி வந்தீங்க எப்படி வந்தீங்கலாம் தெரியாது ஆனால் கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க இதை கடவுள் மாதிரி கொண்டு போங்க அண்ணா இதோட மூடி வைக்காதீங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க உங்களோட நித்திக்காதீங்க நீங்கள் இப்போ வந்ததுனால தான் இங்கே இவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு தெரியும் ஆனால் நேற்று இங்கே எனக்கு இவ்வளோ இருந்தது உங்களுக்கு தெரியாது நேற்று நைட் இங்கே யாரும் வரவும் இல்லை பப்ளிக்கும் வந்து யாரும் வரல எந்த கட்சிக்காரங்களும் வரல எந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறதாங்க யாருமே வரலங்க இங்கே அனாத மாதிரி தனி தீவு மாதிரி இருந்தாங்க சுலமேடு எது கையா கொடுக்கணும் ஓட்டு போட்டு முட்டாள்தனமானியாச்சு திரும்ப எதுக்கு பண்ணோம் எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை மற்ற யாருமே வரலையா இது வரைக்கும் யாரும் வரல ஐயா இது வரைக்கும் யாரும் வரல எதிர்கட்சியும் வரல என்ன எந்த கட்சியும் வரல இந்த புயலால் வந்து நீங்கள் எத்தனை நாட்களாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்கு எத்தனை நாளாக கரண்ட் இல்லை எந்த அளவுக்கு அடிப்படை வசதி இல்லாமல் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க 4 நாளாக கரண்ட் இல்லை எங்கள் உடைமைகள் எல்லாமே போயிடுச்சு அரசாங்கம் வந்துட்டு புயல் வருதுன்னு தெரியும் அவங்க பிஃபோராக வந்து ஏரி தண்ணி திறந்து விட்ருக்கணும் ஒரு அலோன்ஸு இல்லை ஒரு நைட்டு பெஞ்ச மழைக்கே இந்த அவலை நிலைனாக்கா இன்னொரு நைட்டு மறுநைட்டு மழை பெஞ்சிருந்தனாக்கா சென்னையே மொழி பெய்ஞ்சிருக்கோம் அப்போ இது இதோடைய தவறுகள் காரணம் முழுக்க முழுக்க வந்துட்டு அரசாங்கத்தினுடைய தவறு பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சம் இல்லை 10 லட்சம் கொடுத்தா கூட அவங்களுடைய உடைமைக்கு வந்து ஈடு கட்ட முடியாது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க நானும் ஒரு சொல்லக்கூடாது நான் ஒரு கட்சிக்காரன் தான் அதை சொல்லக்கூடாது நான் வந்துட்டு இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் வந்துட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு இது வந்துட்டு ஒரு பிக் நைட் ஒரு நைட்டில் பெஞ்ச மழைக்கு இந்த அவலை நிலைமைனாக்கா மறுநைட் பெஞ்சிருந்தாக்கா எல்லா மக்களும் அழிஞ்சு போயிருப்பாங்க இப்போ எதுவுமே இல்லை சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை கரண்ட் இல்லை எதுவுமே இல்லை நம்ம உடைய அடிப்படை வசதி அந்த இந்த சிறுநீர் மலைஜலம் காய்ச்சா கூட அது போகிறதுக்கான வழி இல்லை அது வீட்டிலே தான் இருக்குது
இது நான் என்னுடைய உணர்ச்சிபூர்வமா பேசுறேன் நானு நான் உங்களுக்கு கட்சிக்காரன் எந்த கட்சிக்காரன் வெளிய வெளிய சொல்ல முடியாது இப்போ இது அவ்வளவு நல்லது இங்க உள்ள தெருவுல எல்லாமே அனைத்து தெருவுலயும் வந்து ஒரே தண்ணியா இருக்கு இதுல வந்து நேர் அண்ணா நெடும்பாதையில பெரியார் பாதையில இருந்து அந்த பெரியார் பாதையில இருந்து அண்ணா நெடும்பாதை ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து நேர் தெரு ஆண்டவர் தெரு அடுத்து கண்ணை தெரு பாரி தெரு அடுத்து கலைமேல் தெரு இந்த அஞ்சு தெருவுலையும் தண்ணி ஃபுல்லா நிக்குது ஃபுல்லா இடுப்பளவு தண்ணி அந்த அஞ்சு தெருவுலயும் உள்ள அனைத்து அதுக்கான வந்து ராஜவீதி அடுத்து ராஜவீதியிலேயே நிக்குது தண்ணி ஆமாம் இது வந்து அந்த அஞ்சு தெருவிலையுமே அனைத்து வீடுகளையும் கீழே உள்ள அனைத்து வீட்லேயும் தண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாதி வரைக்கும் தண்ணி போயிடுச்சு கீழே வரைக்கும் கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோரில் பாதி தெரு வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி இருக்குது அரசாங்கத்தினுடைய உதவிகள் எந்த இதுவும் இந்த அஞ்சு ஆறு தெருவுக்கும் வரவே இல்லை வேறு அரசாங்க இயந்திரங்கள் எதுவும் வந்து மோட்டர் வச்சு தண்ணி எடுக்கிறதோ இல்லை பொதுமக்களுக்கு எதுவும் தேவையான வந்து கேட்டுக் கொடுக்குறதுக்கோ இல்லை பொதுமக்களுக்கு எதுவும் கீழே உள்ள வீடுகளுக்கு இப்போ மேலே மாடியில் உள்ள வீடுகளுக்கெல்லாம் சாப்பாடு ஓரளவு செஞ்சுக்கிறாங்க கீழே உள்ள வீடுகளுக்கெல்லாம் யாருமே அடுப்பு தேவைன்னா தண்ணி வந்து பாதி அளவுக்கு எல்லாம் இடுப்பளவு தண்ணிக்கு மேலே நிற்குது இந்த ஆறு வீதியிலையுமே இடுப்பளவு தண்ணி சுத்தமாக நாலு நாளாக தண்ணி இல்லை கரண்ட் இல்லை பால் பாக்கெட்டுக்கு பாருங்கள் அலைஞ்சு நாலு தெரு மெயின் ரோட்டில் போயிட்டு மாவு பால் அதுவும் பால் கிடைக்க மாட்டேங்குது காசுக்கு கூட கிடைக்க மாட்டேங்குது கொண்டு வந்து காசுக்கு அது கொடுத்தா கூட நாங்கள் வாங்கிப்போம் ஃப்ரீயாக கூட யாரும் வந்து பார்க்க கூட இல்லை இந்த தெருவில் ஜனங்கள் என்ன ஆனாங்க வந்து உள்ள எல்லாம் வீடெல்லாம் காவா தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தைங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் விட்டு மாடியில் குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம் குழந்தைங்க இருக்குங்க தான் இப்போ நாலு தெரு தாண்டி போய் நான் வாங்கிட்டு வரேன் இதுமாரி வந்து ஒரு காசு கொடுத்தா கூட வாங்கிப்போம் அந்த இதுக்கு வசதி கூட இங்கே யாரும் பண்ணலை இங்கெல்லாம் இருக்காங்களா கவுன்சிலர் இருக்காங்களா எம்எல்ஏ ஒருத்தவங்களும் இருக்காங்களான்னு கூட இதில் கடைசியில் எல்லாமே ஃப்ளாட்டில் இருக்கிறாங்க இருக்கிறவங்களாம் பணக்காரங்க தான் யாரும் வந்து என்ன இந்த தண்ணி இறந்து இதுக்கு மேலே போனால் இது வரைக்கும் தண்ணி ஜென்ஸுங்க யாரும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் இப்போ நான் தான் காலையில் கிளம்பி போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நீங்கள் இருக்கக்கூடிய வீடுகள் ஃபுல்லாக உங்கள் வீடு எங்கள் வீடு அப்படியே வந்து பாருங்களேன் நடுவில் எங்கள் வீடு அப்படி காவா தண்ணி பேக் சைட்லேருந்து பாத்ரூம் தண்ணி வருது இந்த சைட்லேருந்து இந்த தண்ணி வருது வீடு ஃபுல்லாக முடிகி இருக்குது இதில் நடுவில் தான் என் வீடு இப்போ நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க நான் மாடியில் தங்கியிருக்கேன் ஹவுஸ் ஓனர் வீட்டில் அவங்க வீட்டில் ஒரு ரூம் கொடுத்து அங்கே தங்கிட்டு இருக்கோம் சாப்பாடு ஃபுட் எல்லாமே அவங்க பண்ணுறாங்க எத்தனை நாள் அடுத்தவங்கிட்ட கேட்க முடியும் இன்றைக்கி சரி தண்ணியிலையா நின்று சமைக்கலாம் அப்படின்னா நாலு தெருவு தள்ளி போயிட்டு வாங்கிட்டு வரேன் அதுவும் பால் கிடைக்க மாட்டேங்குது பால் எது கிடைச்சாலும் பால் பவுடர் கூட கிடைக்க மாட்டேங்குது சரி எங்கன்னா எதாவது பண்ண எந்த ஹெல்ப்பும் யாரும் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க இது வரைக்கும் யாருமே இது வரைக்கும் இந்த பக்கம் யாரும் வரக்கூட இல்லை சார் கடைங்களும் இல்லை கரண்ட்டும் இல்லை தண்ணிக்கும் ரொம்ப கஷ்டம் குழந்தைங்கள்லாம் வச்சுக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுவும் கிடைக்கல பால் எல்லாமும் கிடைக்கல உங்கள் வீடுகளெல்லாம் தண்ணி எங்கள் வீட்டிலெல்லாம் கீழே ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்குது எங்கெங்கேயோ மாடி மேலேயும் யார் வீட்லேயோ தான் படுத்துன்னு இருக்கோமே யாரும் வந்து இன்னும் யாரும் எதையுமே கேட்கல இந்த பக்கம் யாருமே வரல கட்சிக்காரங்கன்ட்டு ஆளுங்கட்சிக்காரங்க இன்னும் ஒருத்தர் கூட வரல அவங்ககிட்ட உங்களோட கோரிக்கை என்ன இப்போ நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன நம்ம என்னத்த சொல்கிறது அவங்களுக்கே தெரியல என்னும்போது அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க இந்த ஏரியாவில் இப்படி இப்படி இருக்குதுன்றது வந்து காலங்காலமாக நடக்கிறது தான் அவங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுங்களில் இருந்தால் ஏழைங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லுங்கள் ஓட்டு கேட்க மாட்டே வருவாங்க இல்லைனா அப்போ வந்து கேட்பாங்க தானேங்க அப்போ பார்த்துக்க வேண்டியது தான் இப்போ அவங்க நல்லது செய்வாங்கன்ட்டு ஜனங்கள் வந்து ஓட்டு போட்டு எல்லாம் ஜெயிக்க வச்சாச்சு இப்போ வந்து இந்த ஏரியாவில் இன்னும் ஒருத்தருமே இல்லை நாலு நாளாக ஒருத்தர் கூட வரல இந்த தெரு ரெண்டு தெருவுக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரல
சார், இங்க இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வந்து வெளியெடுக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இப்ப இந்த முயற்சி யாருடையது? அரசாங்க ரீதியாவா வராங்களா, இல்ல கட்சிக்காரர்கள் யாரோட உதவியால நீங்க மேற்கொள்றீங்களா, எப்படி இது? இல்ல அணை திங்கக்கிழமை நைட்டு மிட் நைட்டு மழை நின்றுது, அதுக்கப்புறம் சுத்தமா மழை இல்லை. ஆனால் அன்னைக்கு இருந்த தண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஒரு 2 இன்ச்சு தான் குறைஞ்சிருக்கே தவிர, இடுப்புக்கு மேலே தண்ணி. ஆண்டவர் ஸ்ட்ரீட், எங்கள் ஸ்ட்ரீட்டு ஆண்டவர் ஸ்ட்ரீட்டில் இடுப்புக்கு மேலே தண்ணி இருக்குது. 3 நாளாக வந்து அதே நீடிச்சிட்டு எங்களால் பொறுக்க முடியாமல் இறங்கி வந்து நாங்களாக வந்து ரோட்டில் இருக்கிற இது டிராக்டர் இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு தெருவில் தண்ணி விட்டால் பக்கத்து இருக்காங்க சண்டைக்கு வராங்க, இந்த சைடில் தண்ணி விட்டால் இன்னொரு தெருவுக்காரங்க சண்டைக்கு வராங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கோம் தண்ணியை வெளியில் எடுக்கிறதுக்கு. பால் கிடையாது, கரண்ட் இல்லை, அத்தியாவசிய பொருள் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. குடி தண்ணி இல்லாமல் எங்கெங்கேயோ மக்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு ஆள் கூட வந்து பார்க்கல, யாரும் வந்து என்னன்னு கூட கேட்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த ஏரியா சூளமேடு மக்கள் ஃபுல்லாகவே கஷ்டப்படுறாங்க. எல்லா தண்ணிலையும் மோர் தென் சில இடத்துலலாம் கழுத்து லெவலில் தண்ணி நிற்கிது, 3 நாளாக நிற்கிது, எதுவும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இது வரைக்கும் யாரும் வரல. 2 நாள் ஆச்சுப்பா, ஃபுல்லாக கழுத்து அளவு தண்ணி இருக்குப்பா. இங்கே உள்ளே குடிக்கிறதுக்கு யாருக்கும் தண்ணி கிடையாது. ஒருத்தர் வீட்டில் கூட இருந்த கேன் தண்ணியெலாம் போயிடுச்சு, போர் தண்ணி எடுக்க முடியல. எல்லாம் போர் தண்ணி ஃபுல்லாக இறங்கிடுச்சு, சம்பு வாட்டர் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. எல்லோரும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஒரு லாரி தண்ணி எட்டு வந்தாங்க, அவங்கவுங்க 4 குடம் எடுத்துக்குவாங்க, அப்படியே விட்டுட்டு போகலாம். கேனோட வாட்டர் கேன் டேங்க் எடுத்துகிட்டு வந்தால் அவங்கவுங்க 4 குடம் பிடிச்சிக்குவாங்க நல்ல தண்ணியை. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். குடிக்கிற தண்ணி இல்லாமல் எல்லோரும் அவசரப்பட்டுருக்காங்க. மக்கள்லாம் எங்கே போகிறாங்க? மக்கள்லாம் இங்கேருந்து எங்கே வெளியேறாங்க? அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க, பக்கத்து வீட்டுக்கு சொந்தக்காரங்க. கரண்ட்டு கிடையாது, 4 நாளாக கம்யூனிகேஷன் கிடையாது, அதனால் எல்லோரும் வெளியில் போகிறாங்க. அடிப்படை வசதிகள்லாம் யாராவது வந்து உதவி செய்கிறாங்களா? பால் பாக்கெட் வர இது வரைக்கும் யாரும் வரவே இல்லை. 2 நாள் ஆச்சு, இது வரைக்கும் யாரும் வரவே இல்லை. அபய்நகர் நேரு தெரு எக்ஸ்னோரா செக்ரட்டரி. நாங்கள் வந்து இது மழை வெள்ளத்தில் வந்து இப்போது பாதிக்கப்படல, மோர் தென் 10 டைம்ஸ் பட்டாச்சு. எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்கிட்டே சொல்லியாச்சு, இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் இல்லை. இது வந்து பெருவெள்ளம் 2015 வந்த மாதிரி வெள்ளமாக இருந்தாலும் இது தண்ணீர் ரெசீட் ஆகிறதுக்கு இங்கே இந்த நேரு தெரு இந்த ஆண்டவர் தெருக்கு ரெசீட் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 2 நாள் 24 48 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிப்போச்சு. பட் இது இதுக்கு பக்கத்து தெருவில் நான் இருக்கிறேன், ஆனால் அது வந்து தண்ணி வடிக்கிறதுக்கு இன்னும் நாளைக்கு ஈவினிங் இல்லை, 4 மணிக்கு தான் வடியும். அப்போ எங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. கரண்ட் இருக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை, பரவாயில்ல. பட் அட்லீஸ்ட்டு தண்ணியாவது சப்ளை பண்ணோம், குடிக்கிறதுக்கு தண்ணி பேசிக் அது கிடச்சாவே எங்களுக்கு போதும். ஏன்னா நாங்கள் வந்து வெயில் காலத்தில் நாங்கள் இந்த லெட்டர்ஸ்லாம் எடுத்துன்னு போய் சப்மிட் பண்ணால் இது மாதிரி டீட்டெயில்டாக கமிஷனர் லெவல் வரைக்கும் போயாச்சு. நான் 2003 வெள்ளம் வந்தது இதே மாதிரி, 2005 வந்தது, 2008 வந்தது, 2015 வந்தது, 2015 இல்லாமல் இப்போது வந்து 2023 வெள்ளத்தில் இப்போது இன்னும் வடிகிறது எப்போ வடைய போதுன்னு தெரில. இப்போ தான் ஏதோ வந்து பண்ணினு இருக்காங்க. பட் கேட்டால் நாங்கள் எல்லாம் பண்ணிவிடுவோம், குறைச்சிடுவோன்றாங்க. பட் தண்ணி மெயின் தண்ணி தேவை, அது மட்டும் எங்களுக்கு எதனா சொல்லி ஹெல்ப் பண்ணி சப்ளை பண்ணுங்கள். இப்போத்தையும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் இந்த டைமில் வந்து லெட்டர் ஜனவரியிலே எடுத்துன்னு போய் கொடுக்கணுன்றாங்க. லெட்டர் ரெப்ரசன்டேஷன் ஜனவரியிலே எடுத்துன்னு போய் கொடுத்தா கூட ஃபண்ட்ஸ் இல்லைன்றாங்க. ஃபண்ட்ஸ் இல்லாமல் 800 கிலோமீட்டருக்கு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போட்டாச்சுன்னு சொல்கிறாங்க. பட்டு போட்டாங்கல்ல, இங்கே வந்து இந்த ட்ரெயின் இங்கே அண்ணா நெடும்பாதை வந்து 1980 போட்டது, 80 1978 போட்டது, 10 அடி ஆழம். அதை எத்தனை வாட்டி சொன்னாலும் எந்த ஐ அஃபிஷியலில் சொன்னாலும் ஒருத்தனும் க்ளீன் பண்ணுறதில்லை, அது ஏன் பண்ண மாட்றீங்க? அதே மாதிரி அதே 80 நேரு தெருவில் பக்கத்து தெருவில் இதுக்கு பக்கத்து தெருவில் வந்து மழைநீர் வடிகால் இருக்குது, அதுவும் 80 போட்டது எம்ஜிஆர் காலத்தில். அதை தூர்வாருன்னு சொல்கிறோம், தூர்வாருன்னா 2 பக்கெட் எடுத்து தூர்வாருனா முடியுமாங்க இந்த மாதிரி தண்ணி இருக்கிறதுக்கு? நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்கறது இல்லை. இந்த ஆட்சி விடியல் ஆட்சி மக்கள் ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக்கு ஒரு இதுவும் பண்ணலை. ஒரு ரொட்டி பால் போட்டு கீட்டு எதுவுமே கிடையாது. ஒரு ஜட்ஜி மட்டும் தண்ணி இருக்கிறான்னு சொல்லிட்டு போட்டு எடுத்து வந்து அவரை விட்டு வீட்டில் இருந்து எடுத்துன்னு போகிறீங்க. ஆனால் ஏழை மக்கள்லாம் வீட்டில் உட்காந்துருக்கிறான், அவனெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வழி இல்லை. இந்த ஆட்சி வந்து அவன் மச்சான் மருமகன் பொண்ணு புள்ள இவனுங்க மந்திரிங்க இவனுங்க தான் சமாளிச்சானுங்களா கண்டி ஏழைங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஒரு மயிரம் பண்ணல. நாங்கள் கீழ் வீட்டில் இருக்கோம் சார், 4 நாள் ஆச்சு தண்ணி வந்து. தண்ணி வந்ததுலேருந்து இன்னும் நாங்கள் யாரும் வந்து என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை. சாப்பாட்டுக்கு எல்லாமே நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். இன்ன வரைக்கும் யாரும் வந்து இங்கே கேட்கவே கிடையாது. எல்லாருக்கும் பேஷண்ட்டை வச்சுருக்கோம் நாங்கள், 3 நாளும் பேஷண்ட்டோடு தான் இருக்கிறோம். யாருமே எந்த உதவியும் கிடையாது, நாங்களே தான் பார்த்துட்ருக்கோம்.
உணவுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ? உணவுலாம் நாங்களே தான் எல்லாம் போயிட்டு தண்ணியில் நீஞ்சிட்டு போயிட்டு இது பண்ணிக்கிறோம். யாரும் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணவே இல்லை. உணவு ஒரு வேளை தான் சாப்பிட்றோம். பேஷண்ட்டும் இருக்காங்க, யாரும் எங்களால் சாப்பிடவும் முடியல. அதில் ஏதாவது சொல்லி ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். இன்னும் கிளியர் பண்ணவே இல்லை. இன்னும் வரைக்கும் இருந்து மேலதான் இருக்கும். கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லா திங்ஸும் கீழே போயிடுச்சு, எதுவுமே கிடையாது எங்களுக்கு. எல்லாமே தண்ணி வரும்போது தான் நாங்கள் எழுஞ்சி பார்த்தா தண்ணி வந்துருச்சு. அப்போ எல்லாமே போயிடுச்சு, எங்களுக்கு எதுவுமே கிடையாது. பாதுகாப்பான பொருட்கள் எதுவுமே எடுக்கல. பாருங்க, நாங்கள் எடுத்துட்டு வந்த பொருளே இவ்வளோதான். இவ்வளோதான், தண்ணி எல்லாமே போட்டுட்டு வந்துட்டோம். ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி என்ன பண்ண முடியாது. மேக்சிமம் கட்டில் வரைக்கும் எடுத்து வச்சோம், அது மீறியும் இவ்வளோ தூரம் தண்ணி வந்துச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, நேரு தெரு, ஆண்டர் தெரு, எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க. ஸோ நேரு தெரு ரொம்ப ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டம். குழந்தைய தூக்கிட்டு தலையில் வச்சுட்டு அந்த குழந்தை வரைக்கும் இவ்வளோ தூரம் தண்ணியில் நீந்திட்டு தான் வந்தாங்க. கட்சிக்காரங்களும் அதிகாரிகளும் வந்து இந்த இடத்துக்கு மட்டும் தான் வரல, இல்லை மற்ற இடத்துக்குலாம் போய் பார்க்குறாங்க? தெரியல, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை யாருமே வந்து கேட்கல. சரிங்களா, அவ்வளோதான், இவ்வளோ தான். எங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் எங்களை எதுவும் கேட்கல, ஹெல்ப்பும் பண்ணலை. நாங்களே பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் அப்படி இப்படி எதுவும் பிரெட்டு பால் வச்சு அப்படி ஓட்டிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் தான் என்னன்னு கேட்குறீங்க. இதுவரையில் யாரும் என்ன ஏதுன்னு கேட்கல. பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? ஓட்டு கேட்க மட்டும் எல்லாம் வராங்க. இந்த பிரச்சனைக்கு இதுவரையில் யாருமே வரல. தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, என்ன பண்ணுறது? இப்போ கிளம்பி போகிறோம். இப்போ எங்கே போகிறீங்க? இப்போ இங்கேருந்து இங்கே தான் உங்களோட வீடு இருக்கா? இதோ இங்கே தான் நாலாவது வீடு. இங்கேருந்து எங்கே போகிறீங்க? இங்கேருந்து முகப்பேரில் இன்னொரு பிள்ளை இருக்குது, அங்கே போகிறோம் நாங்கள். போன தடவை வெள்ளம் வரும்போது கூட இந்த அளவுக்கு இல்லை சார். வெள்ளம் வரும்போது கூட வந்து ஒரே நாளில் தண்ணியெல்லாம் வடிஞ்சிச்சு, அது நல்லா ஆயிடுச்சு அது. ஆனால் இந்த மழைக்கு இவ்வளோ தண்ணி நிற்கிது அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட்டு. கவர்மெண்ட்டில் என்ன பார்க்குறாங்கன்னு தெரில. நேற்று காலையில் வந்து பார்த்துட்டு போனாங்க கார்பரேஷனில் வந்து, எம்எம்டி இந்த சைடு, இந்திரா காந்தி ஸ்ட்ரீட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு போனதோடு சரி. தண்ணி பார்த்திங்கன்னா இடுப்பளவு அப்படியே தான் நிற்கிது. அந்த காவலை தண்ணி ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்குது. அது வேறு சைடு டிஜி மாகாண்ட பார்த்திங்கன்னா வேறு சைடு காவா தண்ணி உள்ளே வருது எம்எம்டிக்குள்ளே. அதுவும் இல்லாமல் இந்த பால் பாக்கெட் என்ன பண்ணுறாங்க, கடைங்களில் சப்ளை பண்ணுறது இல்லை. கம்பெனிக்காரங்களை வேனில் வச்சு அவங்களே விற்றுட்டு போயிடுறாங்க. பால் எங்கே கிடைக்குதுன்னு கூட தெரில. அதிக விலைக்கு விற்கிறாங்க. ஆமாம், அதிக விலைக்கு விற்கிறத. ஆமாம், இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி பால் ஒரு லிட்டர் 100 ரூபா விற்கிறாங்க. இந்த மாதிரி காய்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் கிலோ பீட்ரூட் 20 ரூபா, ஒரு கிலோ வெங்காயம் 100 ரூபா, இந்த மாதிரி தான் விற்றுட்ருக்காங்க. எல்லாமே விலை ஜாஸ்தியாக விற்றுட்டுருக்காங்க. யாருமே வந்து நிவாரணம் யாருமே உள்ளே வந்து பார்க்கல இது வரைக்கும். இந்திரா காந்தி ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணி எல்லாம் அந்த ரெண்டு கட்டையை பிடிச்சிக்கிட்டு நம்ம நடந்து வரோம். ஏதாவது கிடைக்குமா, பால் கிடைக்குமா, ஏதாவது பிஸ்கெட் கிடைக்குமா, நம்ம தான் தேடிட்டு இருக்கோமே தவிர ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல இந்த தண்ணியை வடிய வச்சாவே போதும். வெள்ளம் வரும்போது கூட அந்த மாதிரி இல்லை, ரெண்டு நாள் கூட இல்லை, ஒரே நாளில் தண்ணி வடித்து போச்சு. அவங்கவுங்க மாமூல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மழைக்கு இப்போ இவ்வளோ தண்ணி நிற்கிது அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட்டு. இந்திரா நகரில் வந்து தலை வரைக்கும் தண்ணி இருக்குது. அங்கே வந்து ரொம்ப மாட்டின்னுக்கிறாங்க ஜனங்கள்லாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, 3 நாளாக பட்டினியாக கிடைக்கிறாங்க. எதுவுமே சாப்பிடாமல் யாரும் ஹெல்ப்பிங்கும் வர்றதில்லை. அந்த பக்கம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கொடூரம். அந்த பக்கம் எந்த மினிஸ்டர்காரங்க வந்து பார்க்குறதில்ல. எம்எம்டிஏ இந்த எம்எம்டிலேருந்து அந்த வடபழனி வரைக்கும் அப்படி தாங்குது. நேற்று முந்தைய நேற்றுலேருந்து அப்படி தாங்குது. இன்னும் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. சிஎம் கூட வந்து இன்னும் எதுவுமே பார்க்குறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. தண்ணி இல்லாத இடத்துலலாம் போட்டு வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க நியூஸ்லலாம், சரிங்களா? தண்ணி இருக்கிற இடத்துல வந்து வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப கம்மியாக இருக்குது. நிவாரண உதவிகள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? உதவி எந்த உதவி இல்லை. இப்போதைக்கு எல்லா மொட்டை மாடியில் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க ஜனங்கள். ஒரு தடவை வந்தாங்க ரோடு முனையில் நின்றுட்டு. எவ்வளோ பேர் சாப்பிடாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க? இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே சாப்பிடாம தான் இருக்கிறாங்க. எத்தனை நாளாக? 3 டேஸாகவே ஒரு உணவே இல்லை. யாருமே சப்ளைக்கே இல்லை. இங்கே ஆளுங்க பிஸ்கெட் பிரெட்டு புரியுதா? ஹெல்ப்பிங்க்கே யாரும் வரதில்லை. எங்கெங்கேயோ போகிறாங்க, கோடம்பாக்கம் கீழ்ப்பாக்கம் அங்கெல்லாம் தண்ணியே கம்மி. அங்கெல்லாம் ஹெல்ப்பிங் பண்ணுறாங்க. அங்கே தான் நிறைய பேர் காட்டுறாங்க நியூஸ்லெல்லாம். ஆனால் இந்த பக்கம் தான் நிறைய தண்ணி நின்று இருக்குது. சூளைமேடு, பெரியார் பாதையெல்லாம் ரொம்ப தண்ணி.
இன்னைக்கு ஜோல கம்மியா இருக்கு. நேத்தெல்லாம் இந்த தெருவே தெரியல, தெரியுமா? இந்த எல்லா ரோடுமே பிளாக்கு, ரொம்ப கொடூரம். இதெல்லாம் வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா போதும். ஏன்னா ஸ்கூலுக்கு போகாமல், வேலைக்கு போகாமல், சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லை, என்ன சொல்கிறது, தண்ணிக்கே தண்ணி வசதி இல்லை, முதல்ல கரண்ட் இல்லை, சார்ஜ் போட முடியல, எதுவுமே யாருக்கிட்டையும் பேச முடியல, எல்லாரும் பதற்றப்படுறாங்க ஊர்லேருந்து. என்ன சாப்பிட்டியா இல்லையா, என்ன என்ன நிலைமையில் இருக்காங்க, எல்லாரும் பதற்றப்படுறாங்க ஊரில். ஊர் விட்டு ஊர் வந்து வந்திருக்கோம் நம்ம இங்கே வேலை செய்கிறதுக்கு. ஆனால் அவங்க ஊரில்லாம் வந்துருப்பா வந்துருப்பா சொல்கிறாங்க, ஆனால் இங்கே போகிறதுக்கு வழி இல்லை. உங்கள் வீடுகள்லாம் தண்ணியா? தண்ணி இந்திரா நகர் ஸ்ட்ரீட்டில் இருக்கணும் நம்ம, ஜிஜி மால் பக்கத்தில். அங்கே வந்து ஒரு முறை நீங்கள் எடுங்க, எப்படி இருக்குது பாருங்கள், தலை வரைக்கும் வருது தண்ணி. எப்படி நம்ம கும்பு வச்சுனே வந்து வரோம் நம்ம, ரொம்ப குப்பை அங்கெல்லாம். ஏதாவது ஆக்ஷன் எடுங்க நீங்கள். ஆ, சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல, இந்த தண்ணியை போனால் போடும்.